நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுப்பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார், அவர் வந்து இந்த மாதம் தமிழுக்கு 14ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இதுவரைக்கும் இருந்த ஒரு ஃபேரிங் உங்களுக்கு நீங்கும், உங்களை அறியாத ஒரு தைரியம் தன்னம்பிக்கை, எதையுமே நம்ம வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற போல்ட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிறைய சம்பாதிப்பீங்க. அதே சமயத்தில் நிறைய செலவினங்களும் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய இருக்குது. மாதத்தின் மிடில் வரைக்குமே சூரியன் உங்களுக்கு 12ல் இருக்கார், ராகு அங்கே 12ல் இருக்கார், புதன் அங்கே 12ல் இருக்கார். அப்படி இருந்தாலே 12 இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது விரையும் நஷ்டம், இதே இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 2ஆம் இடத்தில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பெயர்ச்சி, அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் 2ஆம் இடம் பேச்சு. ஸோ பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பட் அதே சமயத்தில் பேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக பேசுங்க, யார்கிட்டையும் ஹார்ஸாக பேசாதீங்க, பொலைட்டாக பேசுவாங்க, அது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதம் உங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை அப்டேட் நீங்களே பண்ணுவீங்க, ஒரு சிலர் உங்கள் புதிய விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, எதிர்பாராத ஒரு ட்ராவல் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராவல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் இல்லை, அதனால் விரயம் நஷ்டம் இது இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த மாதம் ஏதாவது வீடு மாற்றம், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்ததுன்னா அதை இந்த மாதம் நல்ல ஒரு விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது அவர்களால் நமக்கு விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ரொம்ப போல்ட்டாக எதையுமே செய்யக்கூடியதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதோடு நீங்கள் இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதா இருந்தாலும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது, ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு, வாங்குபவர்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை பொறுத்து இந்த பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அது மட்டுமல்ல, அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 5ஆம் அதிபதியாக சுக்கர பகவான், ஆரம்பத்தில் அவர் 12ல் அப்புறம் லக்னத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே மனைவிக்காக தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. குறிப்பாக 5ஆம் இடம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக ஹேங்கிங் ஆஃப் மணி, முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஷூரிட்டியோ அல்லது செக்யூரிட்டியோ போடணுங்கிற அவசியம் இந்த மாதம் இல்லை, இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மதம் பாலிடிக்ஸ் நல்லாவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மதம் மிடில் நல்ல பெயர் புகழ் வருமானம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் அண்ட் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டரியில் இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ ஆறாம் இடம் கேரியர், ஆறாம் இடம் நோய், ஸோ ஆறாம் இடம் கடன், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஈக்குவலாக இருந்துகிட்ருக்கும். ஸோ சர்வீஸ் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, வேலையின் மூலமாக சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் எதிர்பாராத லோன் கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இது இருக்குது. அடுத்தவங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஆறாம் இடம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதி அன்ஐடென்டிஃபை டிசீஸ் ஃபார்ம் ஆகிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட லிட்டிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆஃப்டர் மந்த்துக்கு அப்புறம் மிடில் அப்புறம் நீங்கள் அந்த ரிசல்ட் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட உங்களுடைய ஏழாம் அதிபதியாக குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதோட நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு லா நார்மலாக இருந்துகிட்ருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வழக்கம் போல் சனி அஷ்டம சனியாக இருக்கார். எதிர்பாராத தேவையற்ற பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், மன வருத்தங்கள், குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போடுங்க. சனி அங்கே எப்பயுமே இன்னும் ஒரு ஒன்றையாள் வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார். அதை பற்றி ஒரு வேண்டியதில்லை. இருந்தால் கூட எட்டில் இருக்கிறனால அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் ஏதாவது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வெள்ளிக்கிழமை, அது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை நீங்கள் வச்சுக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு தெய்வ அனுகூலம், ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடிக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, அது இல்லாட்டி கூட பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ராகு இருந்தாலே இடம் விட்டு இடம் பெயர்ச்சியாக வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது தேவையற்ற ஒரு விரயம் நஷ்டம் அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸாக இருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உற்பத்தியை கேட்ட பெரிய ஒரு லாபமோ ஒரு விலையோ இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. அக்ரியில் இருக்கீங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் விவசாயத்தினாலையும் பெரிய ஒரு லாபம் மாதத்தின் மத்தியமம் வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவுக்கு அதில் வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக தான் இருந்துகிட்ருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ரோட்டோர பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. லாபமும் இல்லை, பெரிய ஒரு நஷ்டமும் இல்லை, ஓரளவுக்கு வருமானங்கள் இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, டிஜிட்டலில் இருக்கீங்க, ஐடியில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய வருமானம், அதற்கு தந்த செலவினங்கள் அல்லது முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் இருக்குது. ஸோ இதில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேவையற்ற விரயம், தேவையற்ற நஷ்டம், தேவையற்ற வைத்திய செலவுகளை நாம் குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் தெய்வ அனுகூலம் நிறைய கூட்டுங்க. குறிப்பாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி முடிஞ்சால் நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஏதாவது இருந்து லாக்டவுன் எதுவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. இது இன்னுமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது, எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.